சுந்தரேசா குருதேவா மகேந்திரா குருதேவா மக்கள் நலனுக்காக தர்ம சாம்ராஜ்யத்தை நிலவரை செய்ய தேவையான லட்சுமி மகாலட்சுமி பொக்கிஷம் அது இருக்கும் இடம் எப்படி அதை பெறுவது என்ற ரகசியம் தெரிந்ததா சொல்லுங்கள் அதை என்னிடம் சொல்லுங்கள் ரத்னபுரி மண்டலாதிபதி மணிவர்ம மகாராஜா அவர்களை உடனே நாம் பார்க்க வேண்டும் பிரயாணத்திற்கு தயாராகுங்கள் ஆகட்டும் முத்துக்குமார சுவாமி அவர்களுக்கு எமது வணக்கம் பெரியோர்களை வணங்குகிறேன் அனைவரையும் வாழ்த்துகிறேன் பெரியோருக்கு அன்பு வணக்கம் வாழ்க சுவாமி இப்படி அமருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வருகையைத்தான் எதிர்பார்த்தோம் லட்சுமி பொக்கிஷத்தை பற்றிய ரகசியம் தமக்கு தெரிந்துவிட்டதா அந்த அதிசயமான லட்சுமி பொக்கிஷத்திற்காக எனக்கும் மரகத நாட்டு மன்னருக்கும் இத்தனை ஆண்டுகளாக யுத்தம் நடக்கிறதே தவிர அது இன்று வரை யாருக்கும் கிடைக்கவில்லை எங்குதான் இருக்கிறதோ அதை பற்றிய விவரங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது மன்னவா தாம் வீற்றிருக்கும் சிம்மாசனத்தின் இடதுபுறக்காலில் இருக்க வேண்டும் மன்னா போதனை செய்யும் அந்த புதையலை பற்றிய ரகசியம் எமது சிம்மாசனத்தில் இருக்கிறதா பாருங்கள் பார்க்கலாம் மன்னவா புகழ்வாய்ந்த உங்கள் குலத்தில் ஒன்பதாவதாக பிறக்கின்றவருக்கு லட்சுமி பொக்கிஷம் கிடைக்கும் என்றும் அந்த செல்வத்தைக் கொண்டு தர்ம சாம்ராஜ்யத்தை நிலைவரச் செய்து சக்கரவர்த்தி ஆவான் என்றும் அதில் எழுதியிருக்கிறது சுவாமி மன்னர் மணிவர்மர் அவர்கள் சூரியகுல வழித்தோன்றலில் எட்டாம் இருந்தவர் கருவுற்றிருக்கும் மகாராணி மகனை என்றெடுத்தால் அவனே ஒன்பதாவது வாரிசு ஆவான் அவன் லட்சுமி பொக்கிஷத்தை அடைந்து தர்ம சாம்ராஜ்யத்தை நிலைவரச் செய்து சக்கரவர்த்தி ஆவான் நான் பாக்யசாலி சுவாமி உங்கள் ஆசை வீண் போகாது அந்த மகத்தான பாக்யத்தை நாங்கள் விரைவில் அடைய வேண்டும் என மனமுவந்து ஆசி கூறுங்கள் முனிவர் எண்ணமெல்லாம் ஈடேறட்டும் மகன் பிறந்து பெரியவனாகும் சமயம் உங்களை வந்து சந்திக்கிறேன் லட்சுமி பொக்கிஷத்தை உங்கள் செல்வன் அடையும் தருவாயில் நான் இங்கு வருகிறேன் அதுவரை தவம் செய்வதற்காக செல்லுகிறோம் ஆகட்டும் சுவாமி சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு செல்லுங்கள் சுவாமி மகிழ்ச்சி அறுபத்தி நான்கு வித்தைகளில் முக்கியமான மகேந்திர ஜால வித்தை உங்களுக்கு பூர்த்தியாக வராததா அந்த வித்தையில் ஈடுபட்டு துயரத்திற்கு ஆளாகாதீர்கள் வித்தைகளின் பயன்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தான் சுயநலத்திற்காகவும் அழிவிற்காகவும் பயன்படுத்துவதில்லை என்றும் உலக நன்மைக்காக பயன்படுத்துகிறேன் என்றும் வாக்குறுதி கொடுங்கள் உங்கள் கட்டளைப்படி நடக்கிறோம் குருதேவா ஆகட்டும் குருதேவா நிம்மதியாக நீங்கள் புறப்படலாம் சந்தோஷம் ஐயா சந்தோஷம் ரத்தினபுரி சிம்மாதன பீடத்திற்கு பூர்வ திசையில் ஆறுகாத தூரத்திற்கப்பால் உள்ள காட்டின் மத்தியில் ஒரு ஆலமரம் அதன் அருகில் விநாயகர் ஆலயம் அந்த மரத்தின் பொந்தில் இருக்கும் முட்டையை திடீரென்று எடுத்துக்கொண்டால் அந்த லட்சுமி பொக்கிஷம் எனக்கு சொந்தம் என்னப்பா சொல்லுகிறாய் லட்சுமி பொக்கிஷம் உனக்கு எதற்கு என் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு உன்னால் பெற முடியுமா பிறக்க போகும் அரசகுமாரனுக்கு கிடைக்கும் என்று குருதேவர் சொல்லவில்லை பிறந்தவன் வாழாமல் பிறக்கப் போகிறவனுக்காக கவலைப்படுவதா குருதேவருக்கு அளித்த வாக்கை மறந்து விட்டாயா உன் மந்திர சக்திகளை சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறாயா நான் வாழ செல்வத்தை அடைவது சுயநலம் என்றால் அரசன் மகனே அதை அடைய வேண்டும் என்று சொல்வது சுயநலமாகாதா அந்த செல்வம் அனைத்தையும் நான் சொந்தமாக்கிக் கொள்ளப் போகிறேன் மகேந்திரா நான் சொல்வதை கேள் இந்த முயற்சியை விட்டுவிடு போதும் உபதேசம் வீணாக உளராதே இந்த கணமே பொக்கிஷத்தை கைப்பற்றுகிறேன்
இந்த முட்டையை விநாயகர் காதில் வைத்து வயிற்றில் அழுத்தினால் கை மேலே எழும். இடது பக்கம் திருப்பினால் அங்கே ஒரு வழியை பார்க்கலாம். நீ பதில் சொல். சரியான பதில் சொல்லாவிட்டால் உன் முயற்சி வேணாம். விநாயகர் என்னவென்று சொல். முதல் கேள்வி, பிறந்தும் அசைவற்றது எது? உயிரற்ற உடல். இல்லை. இரண்டாவது கேள்வி, எல்லா மதத்தினரும் செல்கின்ற ஆலயம் எது? ஸ்மசான பூமிதான் அந்த ஆலயம். இல்லை. மூன்றாவது கேள்வி, இதயத்திற்கும் கண்ணாடிக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? உடைந்தால் இரண்டும் ஒட்டாது. இல்லை. அருகதை இல்லாத நீ ஐஸ்வர்யத்தை அடைய முடியாது. விநாயகா, தேவா, நாங்கள் முத்துக்குமார சுவாமியின் மாணவர்கள். அறியாது செய்த குற்றத்தை மன்னித்து எங்களை காப்பாற்றுங்கள். முத்துக்குமார சுவாமியின் மாணவனான வன்னித்து விடுகிறேன். நீ அந்த முட்டையை எடுத்த இடத்திலேயே வைத்து விட்டால் இவனை நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் கட்டளையிட்டபடி முட்டையை இருந்த இடத்திலேயே வைத்து விட்டேன். இப்போதாவது என்னுடைய நண்பனை மன்னித்து விட்டு விடுங்கள். வஞ்சகா, லட்சுமி பொக்கிஷத்தை உன்னால் தீண்ட முடியாது. மணிவர்ம மகாராஜாவுக்கு பிறக்க போகும் மகன் கலைகள் அனைத்தையும் கற்று வந்து அதை பெறுவார். மீண்டும் இந்த இடத்திற்கு நீ வந்தால் உன் உயிர் போய்விடும். போ. மகேந்திரா, மகேந்திரா, தவறான வழியில் போக வேண்டாம் என்று சொல்லியும் என் பேச்சை நீ கேட்கவில்லை. இப்போது உயிருடன் வந்துவிட்டாய். இனி போகலாம். என் முயற்சி நின்று விடாது. அதை கைப்பற்றாது போனால் நான் மகேந்திரன் இல்லை. மீண்டும் முயற்சித்தால் உனக்கு ஆபத்து நிச்சயம். வா, போகலாம். சாமுண்டீஸ்வரி, அன்று முதல் இன்று வரை உன்னை தியானித்து வருகிறேன். என் மனைவி சத்யவதி சுகமாக பிரசவித்து அருமை புதல்வனோடு இங்கே வந்து உன்னை வணங்கும்படி ஆசி கூர் தாயே. அம்மா, சக்தி வாய்ந்த உன் அருளால் மகனை பெற்று அவனால் எங்கள் குலம் தழைக்க அருள் புரிய வேண்டும். அம்மா, ஏற்பாடுகளை செய்யுங்கள். பிரசவத்திற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். அம்மா,
குழந்தையை காணவில்லை என்று. மன்னவா, குழந்தையை புலி கொண்டு போய் விட்டதோ? குழந்தையை மீட்டுத் தரும் வீரனுக்கு 10 கிராமங்களை பரிசாக தருகிறேன், 100,000 பசுக்களை தருகிறேன், எதை கேட்டாலும் தருகிறேன். போகள். கவலை எதற்கு மகாராணி? மகன் சிரஞ்சீவி, ஜாதகத்தை பார்த்தேன் அம்மா. ராஜகுமாரன் பூர்ண ஆயுள் உள்ளவன், பயப்படாதீர்கள். உங்கள் மகன் உங்களிடமே வருவான் அம்மா. ஒரு புலி என்ன, அந்த யமதர்மனை ஆனாலும் சரி, அவனையும் வெல்லக்கூடிய வீரனமா உங்களுடைய மகன். ஜோதிடம் என்றும் தவறாது. இங்கே வந்த பிறகு தேவேந்திரனை போல இந்த நாட்டை ஆளப்போகிறான் அம்மா. ஆமா, என் மகன் சிரஞ்சீவி. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவன். என் மகன் பூரண ஆயுள் உள்ளவன், அவனுக்கு ஏதும் நேராது. ஆனால் என் பிள்ளைக்கு பால் ஊட்டும் பாக்கியம் எனக்கு இல்லாது போயிற்று. அதற்கு எந்த தாய் கொடுத்து வைத்தாளோ? எங்க இருக்கிறானோ என் மகன்? மகனே, மகனே! ஜெய் சார்தூலா, ஜெய். பார்த்தாயா, மன்னன் கண்களிலே மண்ணை தூவி கொண்டு வந்தேன். உன்னுடைய வரத்தால், அளவற்ற என் தபோபலத்தால் பச்சிளங் குழந்தையை வளர்த்து வித்தைகள் அனைத்தையும் கற்றுத்தந்து சிறந்த வீரனாக்கி விடுகிறேன். அதன் பிறகு அந்த லட்சுமி பொக்கிஷத்தை பெறுகிறேன். மகேந்திரா! யார் இந்த குழந்தை? என்னவென்று சொல்வேன்? கடவுள் படைப்பில் ஒரு உயிர். காற்றுக்குள் சென்றபோது அங்கு பார்த்தேன். தாயில்லாத இந்த குழந்தை தவித்ததைக் கண்டு என் இதயம் உருகிவிட்டது. நண்பா, இதை வளர்த்தால் புண்ணியம் கிடைக்கும் அல்லவா? மகேந்திரா, நீ கருணை உள்ளவன் என்று நினைக்கவில்லை. இப்படி நீ மாறியதை பார்த்து என் மனம் குளிர்ந்து விட்டது. சுக்லாம் பரதரம் விஷ்ணு, சுக்லாம் பரதரம் விஷ்ணு, சசிவர்ணம் சதுர்புஜம், சசிவர்ணம் சதுர்புஜம், பிரசன்னவதனம் ஜாயே, பிரசன்னவதனம் ஜாயே, சர்வ விக்னோபசாந்தயே, சர்வ விக்னோபசாந்தயே. சகல வித்தையுமே நிறைவாக கற்று இன்ப பரவசத்தாலே என் குருவை வணங்கினேனே. என்னிடம் மாசுபடாது ஆசிதானே அளிப்பாயம்மா மாதா எனக்கே. வாழ்க மனோகரா, வாழ்க! பண்டிதனாகிவிட்டாய், எமது பாராட்டுக்குரிய அருமையான சிஷியனாகிவிட்டாய். குருதட்சணை என்ன வேண்டும் குருதேவா? உங்களுக்கு பணிவிடை செய்வதை தவிர வேறு என்ன தர முடியும்? மகிழ்ச்சி. பயணத்திற்கு தயாராக ஆகட்டும். தேவையான முட்டை புந்தில் இருக்கிறது, அதை எடுத்து எழுதியிருப்பதை படித்துப்பார். இந்த முட்டையை விநாயகர் காதில் வைத்து வயிற்றில் அழுத்தினால் கை மேலே எழும். இடது பக்கம் திருப்பினால் அங்கே ஒரு வழியை பார்க்கலாம்.
எந்தன் குருதேவர் காரியத்தை நினைத்து நானே வந்துள்ளேன். இங்கே என கதை முடித்து வைத்து கருணைதான் நிரம்பி வழிந்து சுகமது தந்து வெற்றியும் வேண்டுமே. நமோ விக்னேஸ்வரா, நமோ நெல். தான் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லுகிறேன் தேவா. திறந்தும் அசைவற்றது எது? முட்டை. எல்லா மதத்தினரும் செல்கின்ற ஆலயம் எது? கல்விக்கூடம். இதயத்திற்கும் கண்ணாடிக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? தெரிந்து கொண்ட அனுபவத்தை வைத்து தன் அனுபவத்தையும் ஒப்பிட்டு சொல்லுகிறது இதயம். ஒளியை பெற்று அந்த ஒளியை மீண்டும் வெளிப்படுத்துகிறது கண்ணாடி. மகனே, உள்ளே செல். அங்கே தடாகத்தில் இருக்கும் முட்டைகளை எடுத்துக்கொள். அவைகள் மூலமாக விவரம் தெரிந்து கொள்வார். சென்று வா. கொண்டு வந்தால் எல்லாம் ஈசன் செயல். என்ன பிரமாதம் சுவாமி? உங்கள் கருணையை பெற்ற நான் இந்த உலகில் எதையும் சாதிப்பேன். பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெய் சார்தூலா. நான் கொடுத்த மந்திர சக்தியே மீண்டும் எம்மிடம் வந்துவிடு. மகேந்திரா, அவன் செய்த குற்றம் என்ன? நான் உகந்த சிஷ்யனானான் இத்தனை காலம் கற்றுக் கொடுத்தாய். விடுத்த வித்தையை திரும்ப பெற்ற நீ விலங்கை விட கேவலமானவன். பயமில்லாமல் பிறக்குகிறாயா? சார்துலா சக்தி கொல்லுமிடா உன்னை. சார்துலா. ஐயா, முகத்துல தெரியுங்க.
ஐயா ஐயா கண்ண திறந்தாச்சு திறந்தாச்சு கண்ண குத்துறாப்புல பாக்குறாரு யாரையா பார்த்தா தெரியல ராசகுமாரன் தான் என்ன அது ராசகுமாரனா மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா நமக்கு எந்த ஒரு சாமியே ஊரா எனக்கு தெரியா தெரியாதா சாப்பிட்டு தூங்கினா ஞாபகம் வரும் ஐயா வா நம்ம குடிச்சுக்கு போலாம் காரியத்தை சாதித்துக்கொள் எல்லாம் ஈசன் செயல் முட்டையை எடுத்த வீரனின் தாய் அரிசியுடன் பாலையும் உடைந்த முட்டையையும் சேர்த்து பாயசமாக்கி கத்தியை அதில் தோய்த்து கீறினால் பாத்திரம் உடையும் அப்போது லட்சுமி பொக்கிஷத்தை பெறலாம் குருதேவர் மகேஸ்வரர் அவர்களுக்கு என் வணக்கம் நீடூழி வாழ்க அப்பா உட்கார் எனது நண்பர் முத்துக்குமார சுவாமி அவர்கள் சுகம்தானா தவத்தில் ஈடுபட்டிருக்கும் அவர் நலமாக இருக்கிறார் ஆனால் அவர் புகழுக்கு களங்கம் உண்டாக போகிறது அவர் தவத்தில் இருப்பதால் உங்களை பார்க்க வந்தேன் என்ன நடந்ததப்பா குருவாட்டியை புறக்கணித்து பிடியவனான மகேந்திரன் லட்சுமி பொக்கிஷத்தை அடைய முயற்சிக்கிறான் தர்ம சாம்ராஜ்யத்தை நிலைபெறச் செய்ய பயன்பட வேண்டிய செல்வத்தை அவன் அடையக்கூடாது ஆனால் அந்த புதையலை பற்றி ரகசியமெல்லாம் இப்போது அவனிடம் இருக்கிறது கொடியவனுக்கு தெரிந்துவிட்டது எதற்கு தேவையென்றால் உனக்கும் சில ரகசியங்களை உபதேசம் செய்கிறேன் கூறுங்கள் ஐயா மரகத நாட்டு இளவரசி மனோன்மணியிடம் ஒரு பதக்கம் இருக்கிறது அதில் இருக்கும் நீலமணி மூலமாக உனக்கு வேண்டிய விவரங்கள் தெரிந்துவிடும் மிக்க மகிழ்ச்சி ஆசி கூறுங்கள் வெற்றி உண்டாகட்டும் மகாராணி அவர்களுக்கு வணக்கம் பெரும் சித்தரான முத்துக்குமார சுவாமி அவர்களின் சிஷ்யர் சுந்தரேஸ்வரர் வாழ்க மகாராணி வாழ்க அமருங்கள் சுவாமி உங்கள் வருகையின் நோக்கம் லட்சுமி பொக்கிஷத்தை பற்றிய ரகசியம் உங்களிடம் இருக்கிறது என்று மகேஸ்வரர் என்னிடம் சொன்னார் சன்னியாசம் பெற்ற உங்களுக்கு செல்வத்தின் மீது ஒரு கொடியவன் அந்த செல்வத்தை பெறுவதற்காக முயற்சிக்கிறான் அவனுக்கு அந்த செல்வம் கிடைத்தால் ஆபத்துதான் அவனை எதிர்ப்பதே என் லட்சியம் என்னமோ அந்த செல்வத்திற்கு அத்தனபுரி நாட்டிற்கும் எங்கள் நாட்டிற்கும் அன்று முதல் யுத்தம் நடக்கிறது அது எங்கிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது உங்களிடம் ஒரு வைரப்பதக்கம் இருக்கிறதாம் அதில் உள்ள நீலமணி மூலம் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று மகேஸ்வரர் சொன்னார் நீலமணி மூலம் ரகசியம் தெரியலாமா புரிந்தது ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்தது தேவி விக்கிரகத்திற்கு முன் வணங்கி நின்றேன் பக்கத்தில் இருக்கும் தீப ஒளிப்பட்டு நான் அணிந்திருந்த நீலமணியின் நிழல் சுவற்றில் விழுந்தது பத்மரேகை உள்ள கை அதில் தெரிந்தது நீங்களும் பாருங்கள் வசந்தி விளக்கு எடுத்து வா விளக்கமாயிற்று மகாராணி வேறு ஏதேனும் வேறெதுவும் தெரியாது இந்த பதக்கம் 9 தலைமுறையாக எங்கள் குலத்தில் இருக்கிறது அதுதான் மகிழ்ச்சி மகாராணி ஆனால் அந்த புதையலை மட்டும் அந்த கொடியவன் அடையக்கூடாது
நான் போய் வருகிறேன். வாழ்க. அண்ணவா, உத்துக்குமார சுவாமி சிஷியர் மகேந்திரர் வருகிறார். மகேந்திரர் அவர்களுக்கு வணக்கம். பாருங்க. அமருங்கள். சுவாமி, உங்களுடைய குருதேவரை காண வேண்டும் என்று ஆவலுடன் இருத்துக்குமார சுவாமி அவர்கள் எமது மகனை பற்றி உயர்வாக பேசினார். ஆனால் பிறந்த உடனேயே ஒரு புதிய காட்டு விலங்கு, ஒரு புலி பச்சை பிள்ளையை கொண்டு போய்விட்டது. பெரியவரே, அந்த புலியை என்னுடைய வாளால் கண்டதுண்டமாக வெட்டி என் மகனை காப்பாற்றாது போனேன். பாலனை லட்சுமி பொக்கிஷ சக்தி புலி உருவத்தில் கொண்டு போயிருக்கிறது. பொக்கிஷம் இருக்கும் இடத்தில் மகன் இருக்கிறான். அப்படியா? என் மகன் உயிரோடு இருக்கிறானா? எமது குருதேவர் உமக்களித்த வார்த்தையை காப்பாற்றவே நான் இப்போது வந்தேன். விளக்கமாக சொல்லுங்கள், உத்தரவிடுங்கள். மகன் வர வேண்டுமென்றால் அவன் தாய் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அந்த புறத்திற்குள் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். ராணியுடன் பேச வேண்டும். பாருங்கள். அமருங்கள் சுவாமி. தேவி, முத்துக்குமார சுவாமி அவர்களின் சிஷ்யர் மகேந்திரர். ஆசி கூறுவதற்காக, எங்களை புகழ்வதற்காக மீண்டும் வந்தீர்களா சுவாமி? உங்கள் குருதேவர் வார்த்தைகள் மகிமை இல்லாததா? உங்களுக்கு சக்தி இருந்தால் அந்த புலியை வரவழையுங்கள், என்னை கொல்ல சொல்லுங்கள். அல்லது என் பிள்ளையை தூக்கிச் சென்ற அந்த மிருகம் எங்கிருக்கிறது என்று சொல்லுங்கள் சுவாமி, நான் போய் இரையாகிறேன். கவலைப்படாதே தேவி, நமது செல்வனை லட்சுமி பொக்கிஷ சக்தி புலி உருவத்தில் கொண்டு போய் உதையில் இருக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறது. மகாராணி, உங்கள் மகனை கொண்டு வர நானும் துடித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். மகன் வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள் சுவாமி. என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் சுவாமி. சிதறி இருக்கும் முட்டையை அரிசி பாலுடன் பாயசமாக்கி கத்தியை உங்கள் தேவி அதில் தோய்க்க வேண்டும். அந்த கத்தியால் இந்த பாத்திரத்தை துண்டிக்க வேண்டும். அப்போது மகனும் பொக்கிஷமும் வந்து விடுவது நிச்சயம். அப்படியா சுவாமி, என் மகன் வருவானா? என்னை நம்புங்கள் மகாராணி. மாதவி, மகாராணி, அதை கொண்டு போய் பாயசமாக்கி சீக்கிரம் கொண்டு வா. இந்த ரேகை உள்ளவனுக்குத்தான் இந்த கிரந்தத்தில் உள்ள எழுத்துக்கள் புரியும். அவனால் தான் இதை படிக்க முடியும். இந்த பத்மரேகை உள்ள அதிர்ஷ்டசாலி ஒருவனே இந்த கிரந்தத்தில் எழுதியிருக்கிறதை படிக்கக்கூடியவன், ராஜகுமாரனை கொண்டு வரக்கூடியவன். என்ன இது? என் மகனை கொண்டு வர சக்தி உள்ள மகான் யார்? அது உங்களால் முடியாதா சுவாமி? நானே அதை செய்து முடிக்கிறேன் மகாராணி. மகாராஜா, இந்த ரேகை உள்ளவன் யாரானாலும் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். காவலர்களை அனுப்பி ரேகை பார்க்கின்றவர்களை வரவழையுங்கள். அவர்கள் மூலமாக உங்கள் மகனை கண்டுபிடிப்பதோடு பொக்கிஷத்தையும் கண்டுபிடிப்பேன். நல்லது. யாரங்க? உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா? நமக்கு குழந்தை பிறக்குமா பாரு. எதுக்கு அழுவுற? குழந்தை பிறக்கலனா பிறக்க ஆரம்பிச்சுட்டா கணக்கு எல்லாம் பிறக்கும். எனக்கு ஆசை இருந்து இல்லையா? பொக்கிஷ ரேகை உனக்கு இல்லையே. பொக்கிஷ ரேகையா? ஆமா, ராணி கிட்ட ஒரு சாமியார் வந்து ஓலையை போட்டு சொன்னாரு. எப்படி?
அந்த ஓய்க்கிற ரேகை உள்ளவனுக்குத்தான் லட்சுமி புதையில் கிடைக்குமா? அப்படியா? அந்த ரேகை உள்ளவங்களை கூட்டிட்டு வர மகாராஜா ஆள் அனுப்பியிருக்காரு. உன் கையில அந்த ரேகையை பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? ஆனா பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கேன். ராணியாக வேண்டிய நான் என் தலைவதி இப்படி மாறி போச்சே, நாசமா போன கையால. என் கையை இப்படி அடிச்சு பாரு, அன்னைக்கு நம்ம கல்யாணத்துல இதே கைய யாருக்கும் தெரியாம கிள்ளினீங்க. தோழனாக இருந்து திருட்டுத்தனம் செய்கின்ற நம்பிக்கை துரோகி, அந்த சொன்னதை மறந்து என் முயற்சிகளை கெடுக்க வந்தாயா? தாயாக கடவாய் ஜெய சார்தூலா. யாரங்கே இந்த நாயை அடித்து துரத்தி? சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏ என்ன சாப்பிட்டீங்க? நேரம் ஆச்சுன்னு கோவப்படுறீங்களா? என்ன முட்டை? கோழி முட்டை. முட்டை இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்கன்னு ஒரு முட்டை போடு கோழின்னு சொன்னேன், அவ்வளவுதான். விடிஞ்சதும் முட்டை போட்டு. அப்பப்பா, என் கோழிக்கு உங்க மேல எவ்வளவு இஷ்டம்? உனக்கு இல்லையா? எனக்கு இஷ்டம் இல்லாம சிரித்திடும் பொன்னம்மா, சிரித்திடும் பொன்னம்மா, சிங்கார பொன்னம்மா, என்னை கண்டு மயக்கம் கொண்டு ஆசையாலே உருகி போனாயே. பார்த்து பேசையா, பார்த்து பேசையா, உன் உள்ளம் தானே கிளஞ்சிட்டு மேல் ஆசைப்பட்டு வந்து நீ போதை மனசில் கொண்டா. அன்பினை கண்டேன் உன் அடையினில் இன்பம் கொண்டேன், உன் பார்வையில் அன்பினை கண்டேன் உன் அடையினில் இன்பம் கொண்டேன், என் மனசு உன்னிடம் மயங்காதா? ஆசை தன்னை அறியாது புன்னகையில் புரியாது இங்கே நீ வந்தாய். சிரித்திடும் பொன்னம்மா, சிரித்திடும் பொன்னம்மா, சிங்கார பொன்னம்மா, என்னை கண்டு மயக்கம் கொண்டு ஆசையாலே உருகி போனாயே. பேசையா,
சொன்னதே நடி நீயே மறுக்காது இன்பம் தருவாய் மனம் சொன்னதே நடி நீயே மறுக்காது இன்பம் தருவாய் ஏக்கம் தன்னை தீர்த்து போவாயே தெரிஞ்சு வந்தா பசிக்காத பசிய கண்ணு பார்க்காத ஆசை கொண்டு என்னை அணைக்காதா என்ன மயக்கம் ஐயா ஆசையோடு பாசத்தோடு வா வா அருகில் இங்கே வராது போ ராசகுமாரனா இவரா ராசகுமார லட்சுமி பொக்கிஷம் உனக்கே கிடைத்திருக்கும் நீண்டிருப்பதும் குறுகி இருப்பதும் இவனுக்கு என்ன தெரியும் எமது சாஸ்திரப்படி நீங்கள் விரும்புகிற அந்த பத்மரேகையை உண்டாக்க
என் கையில் ஒரு வராகரை தள்ளினால் போதும், பிடிப்பதற்குள் உங்கள் கையில் அந்த ரேகையை நான் உண்டாக்குவேன். நம்பிக்கை உள்ளவர்கள் என்னுடன் வாருங்கள், ஒரு வராகன் போதும், அந்த ரேகையை நான் உண்டு. தொந்தரவு பண்ணாத இன்னைக்கு அம்மாவாசை. சும்மா சத்தம் போடாத, ஒரே கோடுதான் ஆயிடுச்சு. ஆம்பளதானே, எதுக்கு இப்படி நடங்கிறீங்க? இன்னும் ஒரே கோடுதான் கை போச்சு. வாங்குறீங்க வேண்டாம். எப்படி ரெண்டாவது ரேகையை போடாம விட மாட்டேன். கை சுடுதுங்கிறதுக்காக புதையில விட்டுட முடியுமா? சக்கரவர்த்தி ஆயிடுங்க, இரு வர்றேன். ஐயோ நீ நாசமா போக, என் கைய சுட்டுட்டு என்ன சக்கரவர்த்தி ஆகுறங்கறாலே பேராச பிடிச்ச. அம்மா அம்மாடி, கை போச்சு கை போச்சு. எரியுதே எரியுதே அம்மா, தாங்க முடியலையே. இன்னுமா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்தாங்க சாப்பிடுங்க, இனிப்பு சாப்பிட வேண்டிய சம்பவம் தானே இது. துக்கப்படுற நேரத்துல இனிப்பு கொடுக்கற வழக்கம் உங்ககிட்ட இருக்கா? என்ன பேச்ச கேளுங்க, சாப்பிடுங்க. சுண்ணாம்பு தடவறேன், வலி குறையும். ஐயோ சுண்ணாம்பு தடவை நான் ரொம்ப எரியுது. மன்னவா, யார் கையை பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. பத்மரேகை எல்லா கைகளிலும் இருக்கிறது. என்ன விசித்திரம், ஒரே மாதிரியான ரேகைகள் அனைவருக்கும் எப்படி வரும்? எல்லாம் ஈசன் செயல். இவர்கள் அனைவரும் கிரந்தத்தை படிக்கக்கூடியவர்கள், லட்சுமி பொக்கிஷத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். ஜெய் சார்பூலா. லட்சுமி பொக்கிஷத்தை எடுத்து மன்னரிடம் ஒப்படைக்கிறேன் என்று இந்த ஜோதியில் கை வைத்து சத்தியம் செய்யுங்கள். வாருங்கள். பயப்படாம செய்யுங்க. வணக்கம் சாமி, வணக்கம். யார் நீங்கள்? மகாராணி தோடினா. என் பேரு மாதவிங்க. என் பேரு மீனாட்சுந்தரம் தாங்க. உங்களுக்கு தேவையான ரேகை விருகையில் இருக்கு. நான் சக்கரவர்த்தி ஆனது போல தினமும் என் மாதவி கனவு கண்டா சாமி. ஆமா, அதே ரேகை. இதோ புதையல், இதற்குள் பொன் இருக்கிறது. வீட்டிற்கு கொண்டு போய் கண்ணை மூடிக்கொண்டு இதை திறந்து பார்த்தால் செல்வம் அனைத்தையும் பெறலாம். ரகசியமாக இருக்கட்டும். வணக்கம் சாமி. Thank you.
மகனே, எல்லா பாவங்களையும் போக்கும் புனிதமான இந்த குளத்தில் நீராடி வா. தாங்கள் இதுவரை நாயாக இருந்ததென்ன? நான் சுயநினைவு இல்லாதிருந்ததென்ன? மகேந்திரன் ஆசிதான் இதற்கெல்லாம் காரணம். அவனுடைய நன்மைக்காகத்தான் எல்லா வித்தைகளையும் உனக்கு போதித்தான். ஏன் தெரியுமா? எல்லா வித்தைகளிலும் வல்லவனான சாகச வீரன் தான் முட்டைகளை அடைவானாம். அவை மூலம் லட்சுமி பொக்கிஷத்தை பெறுவானாம். லட்சுமி பொக்கிஷம்? தர்ம சாம்ராஜ்யத்தை நிலை பெறச் செய்வதற்கு தேவையான செல்வத்தை குரு துரோகியான மகேந்திரன் தனதாக்கிக் கொள்ள நினைத்து, முட்டைகளை கொண்டு வந்த உன்னால் ஆகக்கூடிய வேலை முடிந்தது என்று நினைத்து வணங்கி நின்ற உன் தலை மீது மந்திர தண்டத்தால் மோதி நீ கற்ற வித்தைகளை திரும்ப பெற்றுக் கொண்டான். அவனால் தான் நானும் நாயாக மாறினேன். இது சாபத்தையும் பாபத்தையும் போக்க வல்ல புண்ணிய தீர்த்தம். துஷ்ட சக்திகள் மூலம் சுய உருவையும் வித்தைகளையும் இழந்தவர்கள் இதில் நீராடினால் சுய உருவையும் வித்தைகளையும் மீண்டெறலாம். ஒரு நாள் குருதேவர் எனக்கு இதை காட்டினார். முனிவரே, இழந்த வித்தைகளை எனக்கு மீட்டு தந்ததற்கு நன்றி. வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வாருங்கள் சுவாமி. மனோகரா, அந்த அதிர்ஷ்டசாலி நீதான். பத்மரேகை உன் கையில் தான் இருக்கிறது. இந்த ரேகைக்காகத்தான் மகாராஜாவும் மகேந்திரனும் நானும் மனோன்மணியும் இத்தனை காலமாக தேடுகிறோம். சிந்தையாக இருக்கிறது. ஒன்றும் புரியவில்லையே. மகேந்திரன் அற்புத கிரந்தம் ஒன்றை பெற்றிருக்கிறான். லட்சுமி பொக்கிஷத்தை பற்றிய ரகசியம் அதற்குள் இருக்கிறது. ஆனால் இந்த ரேகை உள்ளவனால் தான் அந்த சுவடியை படிக்க முடியும். இனி அந்த மகேந்திரன் உன்னை தொடருவான். மீண்டும் உனக்கு தீங்கிழைப்பான். எச்சரிக்கையாய் நடந்து கொள். மரகத நாட்டு மகாராணி மனோன்மணி ஒரு வைரமாலை அணிந்திருக்கிறாள். அதில் உள்ள நீலமணியின் ஒளியில் உன் கைரேகை தெரிந்துவிடும். பத்மரேகை பெற்ற மனிதா, வந்துவிடு. பத்மரேகை பெற்ற மனிதா, வந்துவிடு. ஆவாக ஆவாக. ஏழு தீவுகளில் எங்கிருந்தாலும்
சப்த சமுத்திரத்துக்குள் ஒளிந்திருந்தாலும் ஆவாக பூலோக சொர்க்கலோக தேவலோக பாதாளலோக தர்மலோக பிரம்மலோகமானாலும் அதல விதல குதல மகிதல ரசாதல பாதாளலோகம் எங்கிருந்தாலும் ஆவாக ஆவாக பத்மரேகை பெற்ற மனிதா வந்துவிடு ஆகர்ஷ பத்மரேகை பெற்ற பாக்கியசாலி எழுந்திரு அருமை சிஷ்யா மனோகரா இத்தனை காலம் குருதேவரை பிரிந்து எங்கு சென்றாய் இந்த கரங்களால் உன்னை வளர்த்து இந்த வாயால் தாலாட்டு பாடினேன் அதை நீ மறந்தாயா குருதேவர் அவர்களை வணங்குகிறேன் என்ன குருதேவா இப்போதுதானே குரு தட்சிணையாக ஏழு முட்டைகளை தங்களுக்கு சமர்ப்பித்தேன் குருதேவருக்கு காணிக்கை சமர்ப்பித்த பூரிப்புடன் ஆனந்தத்துடன் மெய் மறந்து போனேன் எத்தனை காலம் மயங்கினேனோ எங்கு இருந்தேனோ என்னவானேனோ சுவாமி மீண்டும் தங்கள் புனித பாதங்களில் மனோகரா குருநாதா புனித பத்மரேகை உள்ளவன் கைகளால் கால்களை தொடக்கூடாது நாம் இப்போது அந்த தியானத்தால் மணிவர்மனை அடைவோம் புறப்படு அந்தராத்மாவா மறைந்து செல்லுதல் மறைந்து செல்லுதல் எனக்கு விளங்கவில்லை சுவாமி குருதேவா அது இப்போது எங்க இருக்கிறது காட்டுகிறேன் என்னுடன் வா வருகிறேன் வருகிறேன் பிரபு மகேந்திரர் ஒரு இளைஞனோடு வருகிறார் பிரபு மகேந்திரர் நமது மகனைத்தான் அழைத்து வருகிறார் அவர் போயிருப்பது பத்மரேகை உள்ளவனை கண்டுபிடிக்கத்தான் என் மகனை அழைத்து வருவதாக எனக்கு வாக்களித்திருக்கிறார் பாருங்க பிரபு மகனே 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 அம்மா முற்பிறவியின் தொடர்பை நினைவுபடுத்துகின்ற உங்கள் அழைப்பிற்கு மனமகிழ்ந்த மனோகரன் என்றும் கடமைப்பட்டவன் பெரியவரே இவன் என் மகனா இந்த பாக்கியசாலிதான் என் மகனா உண்மையை சொல்லுங்கள் பெரியவரே சீக்கிரம் சொல்லு மகாராணி மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் பாசமும் எனக்கு தெரியாதா இளைஞன் உன் மகன் என்றால் அப்போதே சொல்லியிருப்பேன் லட்சுமி பொக்கிஷ சக்தியால் கவரப்பட்ட உன் மகனை கொண்டு வரக்கூடிய வீரன்தான் இவன் பத்மரேகையுள்ள வாக்கியசாலி கிரந்தம் படிக்கக்கூடிய திறம் பெரியவரே இந்த இளைஞன் என் மகன் இல்லை என்கிறீர்களா என்னுடைய கண்ணீரை துடைக்க என் மகன் வரவில்லையா குருதேவா தன் மகனை பார்க்க துடிக்கும் தாய் உள்ளத்தை தவிக்க செய்கின்ற தனையன் யாரோ மகாராணி கவலை வேண்டாம் என் சக்தியையும் திறமையையும் காட்டி தங்கள் மகன் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்துக் கொண்டு வரும் எல்லாம் ஈசன் செயல் மனோகரா என்னுடைய வேண்டுதல் அதுதான் மகாராஜா சுவடியை கொடுங்கள் ஒன்று கூட விடாமல் எனக்கு விளக்கமாக சொல் விவரங்களை அனைவருக்கும் நானே சொல்லிவிடுகிறேன் சீக்கிரம் படி சீக்கிரம் படி குருதேவா என்ன எழுதியிருக்கிறது தெரியும் எழுதியிருப்பதை உடனே படி இதை யாரிடமும் படித்து காட்டக்கூடாதாம் விவரங்களையும் சொல்லக்கூடாதாம் என்னிடம் கூடவா என்னை தவிர ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதாம் தெரிந்தா தெரிந்து விட்டால் லட்சுமி பொக்கிஷம் சாம்பலாகி விடுமா இல்லை இல்லை கவனமாக படி கவனமாக படித்தேன் குருதேவா மனோகரா குருதேவா இவ்வளவுதானா அவ்வளவுதான் மன்னவா வழியில் மிகவும் சிரமப்பட்டு வந்தோம் ஓய்வெடுக்க நானும் எனது சிஷியனும் பெரியவரே மனோகரன் எங்களுடன் சாப்பிடட்டும் வா மகனே முனிவரே பாருங்கள்
மாதவி, இன்ன ரெண்டு லட்டு வையும். போதும் மகனி, போதும். பழரசம் குடி மகனி. போகட்டும் இந்த மாம்பழத்தையாவது சாப்பிடு. மகாராணி, நீங்கள் பரிமாறுகிறீர்கள். மகாராணிதான். ஆனால் சொந்த மகனுக்கு சோறூட்டி வளர்க்கும் பாக்கியம் இல்லாதவள். சாப்பிடு மகனே, சாப்பிடு. மகாராணி, உங்கள் உயர்ந்த குண இந்த ஆகாரம் தெரிதல்ல. மனோகரா, உன் தாய் தந்தையா? நான் ஒரு அனாதையாக வளர்க்கப்பட்டேன். அதிலும் ஒரு சுயநலக்காரனும் கொடியவனுமான ஒருவனிடத்தில். அது சரி, உன் உறவினர்கள் என்று சொல்ல யாரும் இல்லையா? ஏன் இல்லை? சிங்காரி என்ற ஒரு கிராமத்து பெண். அவள் உனக்கு உறவா? அவள் எனக்க ஆடு மேய்க்கிறவளாச்சே. ஆடு மேய்க்கிறவளா? வேடிக்கைதான். சமாதானம் அருமையாக இருக்கிறது. நீ இங்கேயும் அவள் அங்கேயுமா? இங்கே அழைத்து வா, துணையாக இருப்பாள். அவள் கொடுத்து வைத்தவள். மகாராணி, மகாராணி, சுந்தரேஸ்வரர் வருகிறார். வாழ்க மகாராணி. வர வேண்டும், அமரங்கள். நீலமணி ஒளியில் தோன்றிய பத்மரேகையுள்ள பாக்கியசாலியை பார். அது சரி, யார் அவர், எங்கிருக்கிறார், அவரை பார்த்தீர்களா? பார்த்தேன். பெயர் மனோகரன், மகேந்திரன் சிஷ்யன். ஆனால் மகேந்திரன் கொடிய குணங்கள் அவனிடம் இல்லை. பண்பில் சிறந்தவன், சாந்த குணசீலன், மாபெரும் வீரன். அப்படிப்பட்டவர் எங்கிருக்கிறார் என்று சொல்லவில்லையே, ஏன் அழைத்து வரவில்லை? அவனை மகேந்திரன் ரத்னபுரிக்கு அழைத்து போயிருக்கிறான். மகேந்திரனை எதிர்க்கும் சக்தி எனக்கு இல்லை, அதனால் மனோகரனை அழைத்து வரவில்லை. மகேந்திரனை விட அதிகமான சக்திகளை பெறுவதற்காக போகிறேன். விவரங்களை உங்களிடம் தெரிவித்து போக வந்தேன். மீண்டும் விரைவில் சந்திப்போம். மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். இது விஷயமாக முயற்சியில் ஈடுபடுகிறேன். வெற்றி உண்டாகட்டும். இந்த மனோகரன் என் மகனானால், எனது குலவிளக்கானால். மகன் இருந்திருந்தா இந்த வயதுள்ளவனாக இருந்திருப்பார். மகனே, மகனே, எதற்காக? நான் ஏதாவது தவறு செய்தேனா? இல்லை அப்பா. தேவி, ஆம்பளம் அதற்குள் மறைந்து விட்டது. ஐயோ மனோகரா, பூதமோ பிசாசோ உன்னை நாடி வந்திருக்கிறது. மல்லிகா, பத்மா, வாருங்கள். மனோகரனுக்கு திருஷ்டி கழிக்க தேவையானதை கொண்டு வாருங்கள். உங்கள் அன்பிற்கு மேலான சக்தி இருக்கிறதா மகாராணி? என் மகன் இல்லையா மனோகரன்? என் மகன் இல்லையா மகனி? மனோகரா மகனே, மனோகரா. அம்மா, அம்மா. மகனே, மனோகரா. மகனே, அம்மா. மகனே, அம்மா. அம்மா என்று மீண்டும் சொல். அம்மா, உங்களை பார்த்தது முதல் எப்போதும் உங்கள் அருகில் இருந்து உங்களை நான் அம்மா என்று சொல்லிக்கொண்டே இருக்க தோன்றுகிறது. இந்த வார்த்தையை கேட்பதற்காக 20 ஆண்டுகளாக தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் தாயுள்ளம் தனையனை கண்டுபிடிக்கும் ஐயா. அம்மா என்று நீ அழைக்கும் போது சோர்வடைந்த என் இதயத்திற்கு புதுத்தெம்பு உண்டாகிறது ஐயா. மகனே, இப்போது சொல்லையா, எனக்கு வாக்குறுதி கொடு.
என்னம்மா இது? எங்கோ இருக்கும் என் மகனை நீ அழைத்து வந்தாலும் வராவிட்டாலும் என்னை நீ அம்மா என்று கூப்பிடுவாயா? அம்மா, மகாராணி என்று சொல்லக்கூடாது. அம்மா, என்ன வார்த்தை அம்மா? பிறந்த மறுகணமே முதல் முதலில் வாய்விட்டு சொன்ன வார்த்தை அம்மா. ஊருக்கும் உலகிற்கும், நீருக்கும் நெருப்பிற்கும், மண்ணுக்கும் விண்ணுக்கும் விளக்கம் தருபவள் அம்மா. அம்மா, அம்மா என்ற வார்த்தை இல்லையே, பேச்சில்லை மூச்சில்லை எதுவுமே. சூழ்ச்சியாலும் கொடிய பாவங்களாலும் பாரம் நிறைந்த இந்த பூமியானது வெடிக்காமல் நிற்கிறதென்றால் அது தெய்வத்தாயின் புனித பலத்தால் தானம். அந்த பவித்ர ஸ்தானத்தை அடைந்து விட்ட நான் அதிர்ஷ்டசாலி அம்மா, அதிர்ஷ்டசாலி. இவள் தங்களை பார்க்க வந்திருக்கிறாள். அரசு தம்பதிகளுக்கு நமஸ்காரம். இவள் என்னை பார்க்க வந்தாளா? யாரம்மா நீ? உன் பெயர் என்ன? மணின்னு சொல்லுவாங்க. மரகத நாட்டில இருந்து வர்றேன். அந்த புறத்துல உங்களுக்கு சேவை செய்ய விரும்புறேன். கேட்டாயா மகாராணி? மரகத நாடாம் இவள். நமது எதிரியின் நாடு அல்லவா? ஆமா. எதிரியானாலும் ஆதரிப்பீங்கன்னு கேள்விப்பட்டு உங்களை நாடி வந்தேன் மகாராணி. அழகு மட்டுமல்ல, பேச்சிலும் மிக சாமர்த்தியம் உள்ளவள், தேவையானவள் தான். என்ன சொல்லுகிறீர்கள்? செய்துகொள் மகாராணி. மாதவி, மணியை பூமாலை கட்டும் வேலையில் வைத்துக்கொள். ஆகட்டும் மகாராணி, வா மணி. பார்த்தாயா தேவி, பேச்சு திறனையும் அழகையும் கவனித்தால் அனாதையாக இருந்தாலும் அரச குலத்தைச் சேர்ந்தவள் போல் இருக்கிறாள். காலம் கெட்டதால் இங்கே வந்தாளே என்று நல்ல குலத்தில் பிறந்தவளாக தோன்றுகிறது. தேவி, எனக்கு ஒன்று தோன்றுகிறது. என்ன பிரபு? இவள் மனோகரனுக்கு தகுந்தவள். உண்மை. இருவரும் மணந்து கொண்டால் மிக பொருத்தமாய் இருக்கும். அதுதான் எனது எண்ணமும். யார் நீ? மீனாட்சிங்க. மீனாட்சி சுந்தரமா? புரியவில்லை. தெரியாதுங்களா? நாட்டுல நாலு பேருக்கும் தெரியுமே மீனாட்சிந்திரம்னா என்ன கௌரவம், எவ்வளவு பெருமை. அடே அப்பா, நாலு கா தூரத்துக்கு அப்பால் கூட தெரியுமே. இந்த மீனாட்சி சுந்தரத்தை தெரியுங்களே. ஆஹா, சரி, இங்கு வந்த வேலை? எம்மை மன்னர் அவர்கள் அனுப்பினார்கள். பாவம், தனிய பொரிய பயந்துடுவியோன்னு மகாராஜா என்ன உனக்கு துணையா அனுப்பியிருக்க. மனோகரா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இனிமே நான் உனக்கு நிழலா வருவேன். சரிதானே? அடடே, பலகாரங்களை முன்னால வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறியே. சாப்பிட்டாதான் பலம் இருக்கும், பலம் இருந்தாதான் துணிவு இருக்கும். அப்பா, இந்த லட்டு எவ்வளவு அருமையா இருக்கு. சரி, வயிறு நிறைய சாப்பிட்டு பலத்தை உண்டாக்கி துணிவு பலம் துணிவு. அம்மா, மனோகரனுக்கு சமயத்திற்கு ஆகாரம் கிடைக்கிறதோ என்னவோ, போய் கவனித்து. ஆகட்டும், இந்த மலரை தங்களுக்கு அலங்கரித்து விட்டு. அது பிறகு, முதலில் போய் வா. இந்தாம்மா, இங்க வா, உட்கார். தயக்கம் இதற்கு உட்காரம்மா. அழகோடு மனமும் சேர்ந்தது. போய் வா. யாரம்மா நீ? பணிப்பெண். நம்ப மாட்டேன். ஏனோ? தேவதையாக காட்சி தரும் நீ பணிப்பெண் என்றால் எப்படி? ஆமா, இந்த தேவதைய தரிசனம் தராது. தரிசனம் பெறாமல் விடம். பக்தி உள்ளவரோ? அதற்கு சந்தேகமா?
பணிப்பெண் என்று வந்து கடைக்கண் பார்வை பார்த்து ஒய்யாரமாக நடந்து வந்தாய். ஊர்வசி வந்து வேலை செய்கிறேன் என்றால் பொறுத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? ஆகாரம் கொண்டு போன மகாராணி சொன்னதால வந்தேன். சம்மதத்தை வாங்கிக் கொண்டே வந்து விட்டா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறேன். பூமகளை போன்றவள் அவளை தொட முடியுமா? அலைமகளை போன்ற குலமகள் அல்லவா? கோத்திரம் பார்க்கும் குலமகள் அவள். சாஸ்திரத்தையும் கோத்திரத்தையும் படித்தவளா? பகுத்தறிவு உள்ளவள். சரி, பேரு? மணி. ஊரு? மரகத நாடு. உண்மையை சொல். உங்களுக்கு பொய் சொல்லும் பழக்கமா? தெரிந்தவள் தான். பணிப்பெண்ணு, காலை பிடிக்கவா? தேவையில்லை. சந்தனம் பூசவா? உடல் குளுமையாகத்தான் இருக்கிறது. வீசட்டுமா? வீசுவது எதற்காக? அப்பாப்பா, பின்ன என்ன செய்ய? என்ன செய்ய? ஏன் இப்படி ஆடுகிறாய்? அழகாக இருக்கிறாய் என்றா? அழகு உள்ளவர் மனோகரன் தான். அவர் மனதே உன்னை விட மென்மையானது. என்னை எப்படி புகழ்ந்தார் தெரியுமா? ஊர்வசி என்றார். அது மட்டுமா? மூச்சு திணற இருக கட்டிப்பிடித்தார். பிடித்தே பிடித்தே கண் தேடுதே எந்தன் கண் தேடு என் இதயம் தன்னில் உன் ரூபம் கண்டு நெஞ்சோடு காதல் பயிரானது. கண் தேடுதே எந்தன் கண் தேடுதே. இந்த வயதில் பழகாது போனால் நெஞ்சம் வாடிடாதா? அதனால் இங்கே போதையேறிடாதா? இந்த வயதில் பழகாது போனால் நெஞ்சம் வாடிடாதா? அதனால் இங்கே போதை ஏறிடாதா? மயங்காத மனமே மயங்கி போதையில் ஆடிப்பாடி, மயங்காத மனமே மயங்கி போதையில் ஆடிப்பாடி, ஆசையில் கண்ணி மனசு தேடிடாதா? அம்மம்மம்மம்மம்மம்ம கண் தேடுதே எந்தன் கண் தேடுதே. இதயம் தன்னில் உன் ரூபம் கண்டு நெஞ்சோடு காதல் பயிரானது. கண்களில் ஏக்கம் கண்டேன் கைகளில் உன்னை பார்த்தேன். கண்களில் ஏக்கம் கண்டேன் கைகளில் உன்னை பார்த்தேன். தேடிய காதல் இன்பம் நாடிடாதா? கண் தேடுதே எந்தன் கண்.
பார்க்கிறாய் பார்க்காதே பயமாக இருக்கிறது திரும்ப புறப்படுறது எப்போ எங்க லட்சுமி பக்ஷத்திற்கா அது உனக்கு எதற்கு உங்க கூட வர்றதுக்கு நீ எதற்கு வர வேண்டும் பணி விட செய்ய உன் பணி விடை அந்தரும் நீங்க போறது மரகத நாட்டுக்கு இருக்கட்டும் அங்கே மனோன்மணி இருக்கா இருந்தால் என்ன அவள் மகாராணி தானே மந்திரக்காரியா மகாராணிதான் மனமாகாதவ பருவக்குமரி அதனால் விருப்பப்படும் மனோன்மணி அழக பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அவளை பார்த்த உடனே மயங்கிடுவீங்க மகாராணிகள் அழகு எல்லாம் தெரியாதா நமக்கு வயிறு புடைக்க தின்று தின்று தூங்கி உடலை உப்பு தொந்தி பெருத்து அவஸ்திப்படுகிறவர்கள் சும்மா இருங்க மகாராணி அவர்கள் நடந்தால் மாலை அசைவது போல் இருக்கிறது தலையை பார்த்தால் பூஜா கலசத்திற்கு மேல் வைத்த தேங்காயை போல் இருக்கிறது அந்த தலைக்குள்ள இருப்பதெல்லாம் ஏறும் பேனும் தான் உங்களுக்கு மனோன்மணி பத்தி ஒண்ணும் தெரியாது ஓஹோ ஒருவேளை இந்த மணி அவளுக்காக உளவு பார்க்க வந்தவளோ இல்லை இல்லை உங்க பணிப்பெண் இல்லை என்னை கவர் வேதனையான நிகழ்ச்சி சிங்காரி கவலைப்படாது சொல்லுங்க ராஜா நீங்க என் ராஜகுமாரன் தானே கடவுள் தரிசனம் எனக்கு கிடைக்கும் நீ எப்படி இருக்கிறாயோ என்று பார்க்க வந்தேன் கலங்காரி இனி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஐயா வந்துட்டார் ஐயா ராஜா ஆடு மாடு எல்லாம் ராஜா பாத்துக்குவாரு இல்ல ராஜகுமாரா ஆமா சிங்காரி இனி நான் பார்த்துக் கொள்ளு பாருங்க ராஜா பாருங்க யாரோ துரத்திக்கிட்டு வராங்க யார் எதற்கு வருகிறார்கள்
மகனே, இவளா சிங்காரி? ஆமா, சிங்காரி, அரச தம்பதிகள். என்ன செய்யணும்? கிராமத்து பெண், வணக்கம் சொல். ராணிக்கு வணக்கம், வணக்கம். சிங்காரி, இவள் மணி. வணக்கம், வணக்கம். மன்னவா, வழியில் மரகத நாட்டு சேனைகள் என்னை சுற்றி வளைத்து பிடிக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் என்னிடம் தோற்று ஓடிவிட்டார்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை அமாவாசை நடுகிரவில் பயணத்திற்கு நல்ல சமயம் மகாராஜா. லட்சுமி பொக்கிஷத்தையும் உங்கள் அருமை செல்வனையும் பெற்றுவிடலாம் மகாராணி. மகனை கொண்டு வந்தால் பாத பூஜை செய்கிறேன் முனிவரே. சீக்கிரம் கொண்டு வாருங்கள். இங்கே வா. இவள் புதிய தோழி, பெரிய குலத்தை சேர்ந்தவளாம். காலம் சரியில்லாததால் இப்படி இருக்கிறாள். இவள் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை சொல்லுங்கள். அம்மா, கையை காட்டு. கைரேகை பார்ப்பதற்கு முகம் பார்த்தே சொல்லலாம் மகாராணி. ஐஸ்வர்யம் உள்ளவள் தான். மணி, இந்த பழத்தை கொடுத்து ஆசி பெற்றுக்கொள். துயரம் எல்லாம் தீர்ந்து நீ நலம் பெறுவாயாக. மன்னவா, உடனே நமது பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் சுவாமி. மகிழ்ச்சிக்குரிய சமயம், என் குருதேவரின் வேண்டுதல் நிறைவேறும் நாள். மகாராஜா, ரதம் தயாராகிவிட்டதா? தயார்தான். மனோகரா, புறப்படு. அம்மா, உங்கள் மகனை எப்படியும் கொண்டு வருவேன். ஆசி கூறு. வெற்றியுடன் திரும்பி வா மகனே. உங்கள் வாழ்த்துக்கள். அனைவரையும் வாழ வைக்கும் கடவுளுக்கு சமமானதென்றால் வெற்றி பெறுவேன். அனைத்திலும் வெற்றி பெறுவேன். பெரியவரே, மனோகரனே தனியாக அனுப்ப பயமாக இருக்கிறது. பக்கத்திலேயே இருங்க. எனது சிஷ்யனின் திறமை எனக்கு தெரியாதா? தனிமையில் விட்டுவிடுவேனா? பயம் எதற்கு? விரைவில் வந்து விடுவேன். அனைத்திற்கும் மகாராணி இருக்கிறது. நான் தான் கூட வரேனே. மனோகரா, முகூர்த்தம் நெருங்கிவிட்டது. புறப்படு. மனோகரா, இன்னும் நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? 3 நாட்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் மன்னவா. இப்போது நாம் மரகத நாட்டில் இருக்கிறோம். பயணத்தை மேலும் தொடர்ந்தால் இடையூறுகள் ஏற்படலாம். இடையூறுகள் ஏற்படுவதா? இதென்ன அமங்கல வார்த்தை மகாராஜா? சித்தி பெற்றவன் அருகில் இருக்க துயரங்கள் ஏற்படுமா உங்களுக்கு? மகாராஜா, இந்த மரகத நாடு மட்டுமல்ல, எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து படையெடுத்தாலும் இந்த மனோகரனை வெல்ல முடியாது. கவலையின்றி இருங்க. உண்மைதான் மனோகரா. சென்று ஓய்வெடுத்துக் கொள். வருகிறேன் மகாராஜா. Thank you.
அன்பான விழிகள் ரெண்டு இங்கென்னை அழைத்து வந்து உறவாடி அதுவே மயக்குமா என் மனதினில் கலந்தது நீதானே என் அழகினை ரசித்தது நீதானே நீ மயக்கத்தை தந்தது என் வாழ்விலே நீ பெண்ணிலவிலே பாடும் குயில் தானோ என் நெஞ்சில் இருந்தே இனித்திடும் தேனோ பரவசம் கண்டேனே என் நினைவினில் சுவைத்தனை பார்த்தேனே நீ சுகம் கொண்டு வந்தாய் என் வாழ்விலே இருக்க வேண்டிய அழகான மங்கை பொக்கிஷம் கொண்டு வரப்போகும் என்னுடன் வருவது உங்களுக்கு ஆபத்து நேர்ந்தால் காப்பாற்றுவதற்காக என்னது எனக்கு ஆபத்தா பொக்கிஷத்தை அபகரிக்கும் போது உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டா திருட்டுத்தனமாக அபகரிக்க போகவில்லை பகிரங்கமாக அந்த செல்வத்தை அடைவதற்காக அங்கே செல்கிறோம் இந்த வார்த்தையை மரகத நாட்டு ராணியிடம் சொல்வீர்களா இதை அந்த ராணியிடம் சொல்ல வேண்டிய அவசியம் மகாராணியின் எதிரில் இப்படி சொல்லுங்கள் திறமை இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள் அதை பார்த்து சொல்வேன் உன் அன்பன் தர்மம் தவறாதவன் என்பதை அவளுக்கு நிரூபிக்கிறதற்கா ஆமா மகாராணியை விட நான் உயர்ந்தவள் என்று பெருமைப்படுவதற்காக என் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டுகிறேன் இந்த சின்ன விஷயத்திற்காக இப்படி ஒரு வேண்டுதல் தேவையா என்னுடன் வாருங்கள் மகாராணிக்கு உங்களை அறிமுகம் செய்தேன் அது சரி என்னுடன் மன்னரும் குருதேவரும் வருவார் அவர்கள் எதற்கு அவர்கள் எதற்கா அவர்கள் நன்மைக்காகத்தானே இந்த முயற்சி நாளை அவர்கள் நம்முடன் வருகிறார் ஜெய் சார்குலா மகாராஜா மகாராஜா அணி மகாராஜா மகாராஜா அணிப்பெண் நம்மை காட்டி கொடுத்து விட்டாள் ஆமாம் மனோகரனை நம்மிடமிருந்து பிரிக்க வந்த மாயக்காரி நமது முயற்சிகளை வீணாக்க வந்த ஜாலக்காரி சுவாமி என்ன சொல்கிறீர்கள் உண்மை பறவை மூலமாக நமது ரகசியங்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார் இதோ இதை பாருங்கள் மரகத நாட்டு அமைச்சர் அவர்களுக்கு
இதற்கு முன் அனுப்பிய ஓலை கிடைத்திருக்கும் என்றும் படைகள் புறப்பட்டிருக்கும் என்றும் நம்புகிறேன். உடனே சேனாதிபதி படைகளுடன் புறப்பட்டு வந்து திடீரென்று மணிவர்ம மன்னனையும் அவருடன் இருப்பவர்களையும் பிடிக்க வேண்டும். அவர்களை விட்டு வைத்தால் லட்சுமி பொக்கிஷம் நமக்கு கிடைப்பது அருது. இப்படிக்கு மணி மாயக்காரி நமக்கே துரோகம் செய்ய துணிந்தாளா? மகாராஜா, முதலில் அவளை கைது செய்யுங்கள். யாருங்க? திக்கற்றவள் என்று சொல்லி உதவியை நாடி நம்மையே சிறப்பிடிக்க முயற்சி செய்கிறாயா? யார் நீ? அவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்வாளா அரசே? சவுக்கடிப்பட்டால் உண்மை தானாகவே வெளிவந்துவிடும். நான் சொல்ல வைக்கிறேன். யார் நீ? சொல்ல மாட்டாய்? அந்த ஓலை ஏன் எழுதினாய்? எமது முயற்சியை பாழ்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? பேச மாட்டாய்? சொல், சொல். நிறுத்துங்கள் குருதேவா. மனோகரா, தடை செய்யாதே. நீயும் மணியும் சேர்ந்து சதி செய்தீர்களா? மன்னவா, இவள் நம் திட்டங்களை முறியடிக்க பார்க்கிறாளா? உனக்கு தெரியாதா மனோகரா? தெரியாமல் இருக்கவே முடியாது. குருதேவா, மனோகரா, உன்னை நம்பி வந்ததற்கு எதிரியிடம் அகப்பட்டுக் கொள்ளும்படி செய்தாயா? மன்னவா, உன் உதவி இல்லாமல் இவள் இதில் ஈடுபட்டிருக்க முடியாது. குருதேவா, இதை பார், உனக்கே தெரியும். மணி, என்ன இது? இதை எதற்காக எழுதினாய்? மன்னரையும் குருதேவரையும் சிறைப்படுத்த ஏன் முயற்சித்தாய்? உன்னுடைய அழகில் அடிமையாகி என்னையும் என் தர்மத்தையும் நான் மறந்து விட்டதாக உன் எண்ணமா? நீ அனுபவிக்க வேண்டியதுதான், கடும் தண்டனை வேண்டியதுதான். மகாராஜா, இவனை சிறைப்படுத்தி கொண்டு போக சொல்லுங்கள். அன்று மரகத நாட்டு சேனைகள் என்னை தாக்கிய காரணம் எப்போது விட்டது? மனோகரா, இனி பொறுக்க மாட்டேன். அந்த மரகத நாட்டு சாம்ராஜ்யத்தின் மந்திர தண்டத்தால் இப்போதே மண்ணோடு மண்ணாக்கி விடுகிறேன். ஜெய் குருதேவா. முட்டாள், எங்கே கற்றாய் இந்த சக்தியை? முதல் சிஷ்யன், குருவுக்கு சமமானவன், என்னையே எதிர்க்கின்றாயா? முதல் மாணவன் இல்லையடா, குரு துரோகி. நாயாகி அவதிப்பட்டதை விநாயகர் பிடியில் அகப்பட்டு அலறி துடித்தாயே, மறந்தாயா? பாபி, பாரடாயின் சக்தியை, கைசகி, பூதகி, ஆகர்ஷா, எனது மந்திர தண்டத்தை கொண்டு வா. ஜெய் குருதேவர் மேல் ஆணை. ஹ்ரீம் பட் பட், ஹ்ரீம் பட் பட். ஏன் உயிரை வாங்குற? படு அப்பா. அதுக்கு இல்ல, பொழுது விடிஞ்சிருச்சா? இன்னும் விடியல, அடுத்துக்க. அப்படின்னா நம்மள யாராலும் பார்க்க முடியாது. இப்படி திரும்பு. அமைச்சரே, இன்றைய விசாரணை என்ன? ரத்தனபுரி மன்னர் லட்சுமி பொக்கிஷத்தை கைப்பற்றுவதற்காக நம்முடன் பல ஆண்டுகளாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சியில் மீண்டும் இப்போது இறங்கி இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் இந்த மனோகரன் தான். இது மன்னிக்க முடியாத குற்றம். நமது சட்டப்படி ஆயுள் தண்டனை தான். இதற்கு காரணமானவர் மனோகரன் தான். அவரை நமது கைதியாக வைத்து மற்றவர்களை விடுதலை செய்யலாம்.
கேட்டீர்களா? உங்கள் அபிப்பிராயம்? மனோகரனை உங்களிடம் ஒப்படைக்கிறோம், எங்களை விடுங்கள். நியாயமல்ல, நமது மனோகரன் மட்டும் செய்த குற்றம் என்ன? என் சக்திகளை மீண்டும் பெற்று மனோகரனை விடுவிக்கிறேன், புதையலையும் பெறுகிறேன். சரி என்று சொல்லுங்கள். ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? சரி, மனோகரனை ஒப்படைக்கிறோம். சரி அமைச்சரே, இவர்களை எல்லைப்புறத்தில் விட்டு வாருங்கள். இந்த கைதியை கவனித்துக் கொள்ளுங்கள். உத்தரவு. கண்டபடி உளறினால் உனக்கும் இதே கதிதான். என் அனுமதியின்றி என் நாட்டிற்கு சொந்தமான லட்சுமி பொக்கிஷத்தை மணிவர்மனுக்கு கொடுக்கும் வீரனா? செல்வத்தையும் சாம்ராஜ்யத்தையும் அடைவது சக்தியால் அன்றி உன் அனுமதி பெற்று அடைவேன் என்று நினைக்கிறாயா? சக்தி உள்ளவன் என்றால் பிடிபட்டிருக்க மாட்டாயே. பிடிபட்டிருப்பது உன் சக்திக்கு தலை குனிந்தல்ல. பிறகு எதற்கு? எதற்கா? இத்தனை நாள் அன்பு காட்டி நடிப்பு என் ஆசைக்கு அணை போட வந்தது ஏன் என்று கேட்பதற்காக. ஏன் இந்த நடிப்பு? எதற்கு இந்த வஞ்சனை? பதில். நீ என்னுடைய கைதி. என்னிடம் பேசும் தகுதி உனக்கில்லை. என் கட்டளைப்படி நீ நடக்க வேண்டும். அந்த லட்சுமி பொக்கிஷம் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து கொடு. வஞ்சனை? அந்த பொக்கிஷத்திற்குத்தானா என்னை நீ பின்பற்றியது? இன்னும் ஒரு நாளும் நிறைவேறாது. யாருக்கு வாக்கு கொடுத்தேனோ அவரிடமே ஒப்படைப்பேனே தவிர உனக்கு கொடுப்பேனா? மரியாதையாக தந்துவிடு. முடியாது. இல்லையே தண்டனை அனுபவிப்பாய். எச்சரிக்கை. என்னை தண்டிக்கும் சக்தி உனக்கேது. இந்த நாட்டில் உள்ள வீரர்களை எல்லாம் வரச்சோம். அவர்களை எல்லாம் ஒரே வீச்சில் வீழ்த்தப் போகின்ற என் கத்தியின் கூர்மையை நீயே பார்க்கப் போகின்ற. அப்படியா? என்ன செய்கிறேன் பார். ஆச்சரியமாக இருக்கிறதா? உங்களை மகேந்திரன் பிடியிலிருந்து விடுவிக்க வழி இல்லாததால் மனம் நோகும்படி செய்தேன். தாங்களே நான் விரும்பும் லட்சுமி பொக்கிஷம். இன்றிலிருந்து என் நாடும் என் வாழ்வும் சகலமும் நீங்கள்தான். மனோன்மணி உங்களுக்குரியவை. மணி, இந்த மனம் மென்மையானது, பணிவானது என நான் நம்புவேன். இது என்னமா? உடம்புல இவ்வளவு பெரிய துணியை போட்டுக்கிட்டு கோமாளி ஆகுறீங்க? இருக்கிறேன். அப்படி இருக்கு? இருக்கிறேனா? கோவிந்தம்மா, உடம்புல போட்ட துணி படகுல கட்டின பாயாட்டம் ஆடுதே ஏங்கிற. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய். அப்பனே, உனது ரேகையை பார்க்குவோம், கையை காட்டு. சரியாக சொல்வீர்களா? பார்க்கிறோம், சொல்கிறோம். எங்கே உனது கை? இதோ பாருங்கள், பாருங்கள். மனோகரா, லட்சுமி பொக்கிஷத்துக்காக என்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி மறந்து போயிட்டியா? மறக்கவில்லை ஐயா, உன்னையும் அழைத்து போகிறேன். பிரபு, வேலைக்காரி மணி எங்கே? மணி, அவளை எந்த காட்டுல விட்டீங்க? மணி மணி அல்ல, வேலைக்காரியும் அல்ல, இந்த நாட்டு மகாராணி மனோன்மணி. ஆதூலா, வீணாகிவிட்டதே என் சக்தி, என் மந்திர தண்டம் போய்விட்டதே. உந்துமறியாத சுந்தரேஸ்வரன் புத்திசாலியாகிவிட்டானே. இனி என்ன செய்வேன்? இனி என்ன செய்வேன்?
அவனை விட மாபெரும் சக்தியை பெறுவேன். அந்த பொக்கிஷத்தையும் சுந்தரியையும் அடையாமல் விட மாட்டேன். மகாராணி, மகாராணி, நீயா ஏழைன்னு சொல்லி எங்களை அத்தனை பேரையும் ஏமாத்திட்டீங்களே, அதற்கு தண்டிக்க போகிறாயா? ஐயோ அப்படி சொல்லாதீங்க, உத்தரவு போடுங்க, உங்ககிட்ட வேலை செய்து பொழைச்சுக்கிறேன். உன்னிஷ்டம், நான் கொடுத்து வச்சவர். விரைவில் சென்று லட்சுமி கடாட்சத்தை பெற்று, அதாவது லட்சுமி கடாட்சத்தை பெற்று விரைவில் வர சொல்லுகிறாய், அப்படித்தானே? புறப்படும் நண்பா. மனோகரா, இன்னும் எவ்வளவு தூரம்? அதோ உனக்கு புண்ணியம் உண்டு வீரன் என்று சொல்லி கோழையாகி இங்கே. அதோட மறந்துட்ட, இதோ எனக்கு துணையா தயத்திருக்கு, நீ போயிட்டு வா. ஆம், பலம், துணிவு இரு. என்ன மனோகரா? மனிதன் முயற்சிக்கு மாற்று பெயர் செல்வம். முயற்சிக்கு ஆதாரமானது எது? சக்தி. சக்தி பலனளிப்பது எப்போது? பகுத்தறிவும் சக்தியும் போது. அதோடு புத்திக்கு அதிபதியான சரஸ்வதியுடன் மூல சக்தியும் சேர்ந்தால் மகாலட்சுமி. அவள் அகண்ட சக்தி தான் பிரபஞ்ச நிலைக்கு காரணம். மனிதனை ஆக்குவதும் அழிப்பதும் பிறகு வாழ வைப்பதும் அந்த திருமகள் தான். உன் கையை காட்டு. லக்ஷ்மி மைந்தர், லக்ஷ்மி
வரவேணுமையா இதயங்கள் மகிழ வரவேணுமையா பலம் கண்ட வீரா கனிவோடு மாறின பூமாத பெற்ற மகனிவா வரவேண்டும் ప్రవృత్తి ప్రకాశావకాశ ప్రభాకారిణి పావని నిత్య సౌభాగ్య సంపన్న సంవర్ధిని శ్రీ మహాలక్ష్మి మాణిక్య సౌవర్ణ హేరాళ హారావళి రంజితామేయ చాంపేయ గాత్రి పయోరాశి పుత్రి నమో విష్ణుపత్రి నమస్తే 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 నమః மகனே மனோகரா அம்மா தாயே வணங்குகிறேன் வணங்குகிறேன் தாயே வணங்குகிறேன் பரம பவித்திரமான திவ்ய மங்கள தரிசனம் எனக்கு கிடைத்தது நான் கொடுத்து வைத்தவன் பிறவிகள் பல எடுத்தாலும் பெற முடியாத உங்கள் கடாட்சம் எனக்கு எப்படியோ கிடைத்து விட்டது நான் பாக்கியசாலி அம்மா பாக்கியசாலி அன்புடன் அம்மா என்று அழைத்தால் எப்படி பார்க்காமல் இந்த செல்வமெல்லாம் உனக்குத்தான் பெற்றுக்கொள்
உலக நலனுக்காக இதை பயன்படுத்த வேண்டும். தர்ம சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக விளங்குவாயினே. அம்மா, செல்வத்தின் இருப்பிடமே, கருணை வடிவமே, தேவி லட்சுமி கடாட்சம் பெற தவிக்கின்றவர்களை ஏன் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை? சிலருக்கு காட்சி கொடுத்து மறுகணத்திற்குள் மறைந்து போகிறீர்கள், ஒரு சிலருக்கு திடீரென்று எதிர்பாராமல் காட்சி தருகிறீர்கள். ஏனம்மா இந்த வேற்றுமையல்ல, அது கர்ம வினை. சராச்சரம் அனைத்தும் கர்மத்திற்கு அடிமை. அவரவர் முற்பிறவியின் கர்ம பலன் எதுவோ அதுபோல் அவரவர் வீட்டிற்கு நான் போய் வருகிறேன். சமயம் வந்தவுடன் நானே கதவை தட்டி அழைப்பேன் மகள். நல்ல காலம் இல்லையேல் என்னை பூஜித்தாலும் துதித்தாலும் இருக்க மாட்டேன் ஐயா. தாயே, ரத்னபுரி அரசருடைய மகன் இங்கே இருப்பதாக சொன்னார். அந்த பாக்கியசாலி நீதான். என்னை? நானா? ஆம் மகனே. மிக்க மகிழ்ச்சி தாயே. இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள். நீ எதை விரும்பினாலும் அதை வழங்கும் சக்தி உடையது. மயில் வாகனத்தில் போ. சிரஞ்சீவி புகழுடன் சக்கரவர்த்தியாக வாழ்ந்திரு. எல்லாம் தங்கள் ஆசை. மகனே, வெள்ளிக்கிழமை அன்று செல்வம் கொடுக்காதே, நெருப்பை உதியணைக்காதே, உணவை வெறுக்காதே, உடன் பிறப்பின் மனதையே கலங்க வைக்காதே, காலையிலே மாலையிலே தூங்கி கழிக்காதே, நம் தாயே வரலட்சுமி தன்னை வணங்குவாயே, நம் தாயே வரலட்சுமி தன்னை வணங்குவாயே, இல்லாளின் கண்கள் தனில் கண்ணீராது, கருணை கொண்ட நெஞ்சில் பசு தன்னை வணங்கி, மனை தன்னில் மாக்கோலம் போட்டு தானே, வாசலே பூவாலே, வாசலிலே பூவாலே அழகு செய்வித்தால், நம் தாயே மகாலட்சுமி சுகம் தருவதுண்டு, நம் தாயே மகாலட்சுமி சுகம் தருவதுண்டு. ஐயோ, பொழுது விடிஞ்சிருச்சே. போனவன் என்ன ஆனானோ, எங்க போனானோ? இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நான் தன்னந்தனியா நிக்கிறேனே. நானும் போறேன், மாதவி பாக்குறேன். மாதவிய, என்ன ஆனானோ, எங்க போனானோ? அடர்ந்த காட்டுக்குள்ள நானும் போறேன். ஜெய் சார்தூலா. பிரிந்து சென்ற மந்திர சக்தி புதிய பலத்துடன் வந்துவிட்டது. எங்கே மனோகரன்? எங்கே? லட்சுமி பொக்கிஷத்தை அடைந்து விட்டாயா? ஏய் ராஜா, பொக்கிஷத்துடன் வந்து கொண்டிருக்கிறான் மனோகரன். அவனை வரவழைக்கிறேன். செல்வத்தை என்னிடம் தரச்சொல், இல்லையே உன் வாழ்வு இன்றுடன் முடிந்துவிடும். இரக்கமற்றவனே, உனக்கு அந்த பொக்கிஷத்தை தருவது என்னை சித்திரவதை செய்தாலும் சரி, நான் சம்மதிக்க மாட்டேன். ஏய், என்ன திமிர் உனக்கு? உன்னை மட்டுமல்ல, உன் கிழட்டு மனைவியையும் வரவழைத்து சர்வநாசமாக்கி விடுகிறேன். ராணி சத்யவதி, ஆகர்ஷ ஆகர்ஷ! வருகிறேன் வருகிறேன் வருகிறேன், வந்துவிட்டேன் வந்துவிட்டேன். தேவி தேவி, கொலைகாரா, உனக்கு என்ன துரோகம் செய்தோம்? எங்களை ஏன் மேம்படுத்துகிறாய்? நிறுத்திடா மூளையிட்ட ராஜா. சத்யவதி, எழுந்திரு. என்ன இது? எங்கிருக்கிறேன் தேவி? பிரபு, என்ன இது? யார் இப்படி செய்தது? குருதேவா? இவன் குருதேவன் இல்லை, உறவாடி உயிர் வாங்க வந்த வஞ்சகன். நமது மனோகரன் கொண்டு வரும் லட்சுமி பொக்கிஷத்தை அடைவதற்கு நம்மை கொடுமைப்படுத்துகிறான்.
லட்சுமி பொக்கிஷமா? உனக்கா? சன்னியாசிக்கா? ஆமாம் சத்யவதி, அந்த பொக்கிஷம் எனக்குத்தான். இரவு பகலாக கஷ்டப்பட்டு உன் பிள்ளையை வளர்த்து பெரிய வீரனாக்கியது வேறு எதற்கு? இதற்குத்தான் அம்மா. என் பிள்ளையை வளர்த்தாயா? ஆ, உன் மனோகரனைத்தான். மனோகரன் நான் பெற்ற மகனா? பிரபு, பிரபு, கேட்டீர்களா? இரக்கமற்றவனே, உன் வாயிலிருந்தும் ஒரு நல்ல வார்த்தை வருகிறதா? ஓ, நீயும் போழுகிறாயா? சொல்வதை மனோகரன் கொண்டு வரும் செல்வத்தை வாங்கி தருகிறேன் என்று சபதம் செய்யாவிட்டால் அந்த மனோகரன் உனக்கு சொந்தமல்ல. எச்சரிக்கை. வேண்டாம், அந்த பொக்கிஷம் எங்களுக்கு வேண்டாம். கோடி புதையில் கிடைத்தாலும் நான் பெற்ற மகனுக்கு சமமாகுமா? அந்த செல்வத்தை நீயே எடுத்துக்கொள். அவனுக்கு தீங்கு செய்யாது, அவனை ஆபத்திற்குள்ளாக்காது. ஜெய ராஜா, இவனுக்கு இருக்கும் பகுத்தறிவு உனக்கு இல்லையடா. மூடனே, பேராசையை விட்டுவிடு. மனோன்மணியே அந்த பொக்கிஷத்தை உனக்கு தரமாட்டாள். மனோன்மணி நல்ல சமயத்தில் நினைவுபடுத்தினாய். அவளையும் வரவழைக்கிறேன். மனோன்மணி, ஆகர்ஷ, ஆகர்ஷ. வருகிறேன், வருகிறேன். மணி, மணி, பிரபு, நம் மணி. மணி அல்ல, மனோன்மணி, மரகத நாட்டு மகாராணி, புவனமோகினி. வெந்து பூனையின் இதயத்தை குளிர வைக்க வந்திருக்கிறான். எழுந்திரு. என்ன இது? நான் எங்கிருக்கிறேன்? நீங்களா? மனோன்மணி, அழகான விழிகள் நெருப்பாக இருப்பதே. நில், அருகில் வராதே. செம்பபட வாய் திறந்து அன்பே என்று அழைத்துக் கொள்வா. என் நிழலை தீண்டுவதற்கு மருகதி இலக்கு. அழகானவள் இந்த கர்ப்பமா? உன்னை விட அழகான சுந்தரிகள் எனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு விளைப்பா? அன்புக்குரிய மோகினியே, வா.
கண்ணில் ஆயிரம் பேசுமடா, இது கண்ணில் ஆயிரம் பேசுமடா. ராஜா, மனோகரன் பொக்கத்துடன் என் குகையை தாண்டி செல்கிறான். இங்கே வரவழைக்கிறேன், பொக்கிஷத்தை வாங்கிக் கொடு. மனோகரா, ஆகர்ஷ ஆகர்ஷ. அந்த லட்சுமி தேவியின் கருணா கடாட்சத்தால் கோடி லட்சுமி பொக்கிஷங்களை அடையக்கூடிய சக்தி எனக்கு கிடைத்து விட்டது. ஏற்றுக்கொள்ளுங்கள் குருதேவா, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க மனோகரா, வாழ்க. உத்தம சிஷ்யன் என்பதை காட்டிவிட்டாய். மனோன்மணி, பொக்கிஷத்தை பெற்றேன். அழகான நங்கை அருகில் இல்லையே, ஐஸ்வர்யம் இருந்துதான் என்ன பயன்? உங்கள் சிஷியனுக்குரியவள் உங்கள் மகளுக்கு, இது பெரிய பாவம். தயவு செய்து அவளை விட்டுவிடுங்க. மகளா? குருதேவன் விருப்பத்திற்கு குறுக்கே வருபவன் உத்தம சிஷியன் அல்ல மனோகரா? அதர்மத்தை அழிக்காத கல்வி பலனற்றது குருதேவா. மனோகரா, குருதேவா பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன், அந்த பொக்கிஷத்தோடு சந்தியுங்கள். குரு துரோகி, மாரண சக்தியால் உன்னை கொல்லுவேன், எச்சரிக்கை. உங்கள் சிஷ்யனான நான் உங்கள் சக்தியை எதிர்க்க முடியாமல் இல்லை, ஆனால் அந்த அளவிற்கு வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓ, அவ்வளவு பெரியவனாகிவிட்டாயா? காத்து, உருவை எதிர்த்து கொடிய பாவத்திற்கு ஆளாக விரும்ப மாட்டேன். எதிர்த்து பார்த்தால் தெரியும் உனக்கு. எதிர்க்க முடியாமல் இல்லை. உயர்ந்த வித்தைகளை போதித்த குருதேவர் என்று, வளர்த்து பெரியவனாக்கிய பெரியவர் என்று இத்தனை காலம் பொறுத்திருந்த, போதித்த வித்தைகளை திரும்ப பெற்று என்னை வித்தையில்லாதவனாக்கியும் உங்களை குறை கூறவில்லை. ஆனால் உங்களை மீறி எதிர்க்கும்படி என்னை வேண்டினால் அதற்கும் நான் தயாராக உள்ளேன். ஆகட்டும். ஜெய் சாதுலா. ஓம் ஸ்ரீ சக்தியை நமக. Thank you.
பிள்ளையான லட்சுமியின் கடாட்சம் பெற்ற இந்த புண்ணியமூர்த்தியை உன் கொடிய சக்திகள் ஒன்றும் செய்யாது. அதையும் நான் பார்க்கிறேன். இந்த துரோகியின் உயிரை வாங்காவிட்டால் என் பெயர் மகேந்திரன் அல்ல. குருதேவர் என்ற கௌரவத்திற்காக விடுகிறேன். நல்லவராக வாழ்ந்து எனது குருதேவர் என்ற பெருமையை பெற்றுக் கொள்ளுங்கள். மகனே, இந்த கொடியவனை இனி விடக்கூடாது. அழிவிற்கு காரணமான இவனை மன்னிப்பது பெரிய பாவம். மகேந்திரம், என் வார்த்தைகளை மீறிய நீ, நண்பட கொடிய இதயம் உள்ள நீ, மனித பிறவியை விட்டு பாம்பாக கொடுவாய். மகனே, அன்புக்குரிய மன்னர் அவர்களே, அன்று நான் கூறியபடி உமது குலவிளக்காக அவதரித்தவன் இந்த மனோகரன். பெருமை வாய்ந்த வித்தைகளையெல்லாம் கற்று மகாலட்சுமியின் கடாட்சம் பெற்ற மகனே, இங்குள்ள செல்வமனைத்திற்கும் நீயேதான் வாரிசு. நீடூழி வாழ்வதோடு தர்ம சாம்ராஜ்யத்தை நிலைபெறச் செய்து சக்கரவர்த்தியாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திருந்த